இவ்வளவு பயங்கரமான காட்டுல இந்த சின்ன குழந்தைய எப்படி என்ன வளர்க்க முடியும்? மண்டு மண்டு ஏன் வளர்க்க முடியாது? ஏய், இந்த காட்டுல இருக்க மிருகங்கள் இருக்க அதுக்கு ஒரு வால் நாலு கால் இருக்குல்ல. ஆனா ஏய், இப்பவே புரிஞ்சுக்க, ஒரு வாலும் இல்லை நாலு காலும் இல்லை, சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே. ஒரு வாலும் இல்லை நாலு காலும் இல்லை, சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே. இந்த காட்டுக்குள்ளே உள்ள மிருகம் எல்லாம், இந்த காட்டுக்குள்ளே உள்ள மிருகம் எல்லாம், அதை காட்டிலும் எத்தனையோ தேவலே. ஒரு வாலும் இல்லை நாலு காலும் இல்லை, சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே. நாய்கள் கடிப்பதும் கழுதை உதைப்பதும் இயற்கை என்பது தெரியும். புலிகள் பாய்வதும் நரிகள் ஏய்ப்பதும் பிறவி குணம் என்று புரியும். எந்தெந்த நேரத்தில் கடிப்பான் இவன், எந்தெந்த வேளையில் உதைப்பான், யாருக்கு இவர்களை தெரியும்? பார்வைக்கு குணம் என்ன புரியும்? மனிதர் யாவரும் நல்லவரே, தாய் கொடுத்த பால் குடித்து வாழ்ந்திருக்கும் பிள்ளை வளர்ந்த பின்னது போல் இல்லை. பாவம் ஓரிடம் பழிகை ஓரிடம் பல பேர் வாழ்க்கையில் நடக்கும். உண்மை என்பது ஊமையாகவே கொஞ்ச காலம்தான் இருக்கும். கற்றுக்கு இலக்கணம் வகுக்கும், பெண்மைக்கு களங்கங்கள் உரைக்கும், யாருக்கும் தீர்ப்பொன்று கிடைக்கும், தர்மத்தின் கண்ணை அது திறக்கும். ஒரு வாலும் இல்லை நாலு காலும் இல்லை, சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே. இந்த காட்டுக்குள்ளே உள்ள மிருகம் எல்லாம், அதை காட்டிலும் எத்தனையோ தேவலே. ஒரு வாலும் இல்லை நாலு காலும் இல்லை, சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே.